Actually, we have a container video. We have a shopping video. So, we have time. Hi friends, welcome to When My Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இப்ப எங்க நிக்கிறேன் அப்படினா நான் அந்த பிளேஸையும் நான் சொல்றேன். யுகாண்டால புக்கோட்டோ அப்படிங்கற பிளேஸ்ல தான் நான் நிக்கிறேன். புக்கோட்டோ வந்து நார்தன் பைபாஸ்க்கு பக்கத்துலயே இருக்கு. சோ நீங்க இப்ப பார்க்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்வாங்க நார்தன் பைபாஸ். சோ இந்த வழியில தான் நம்ம ஏர்போர்ட்லாம் போகணும். இந்த பேல்ல அந்த வழியில தான் போகணும். சோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பாப்போம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி When My Kitchen ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிட்டு செங்கல்ல வீடு கட்டி பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் கல்லுல வீடு கட்டி பார்த்திருப்பீங்க, மரத்துல வீடு கட்டி பார்த்திருப்பீங்க. சோ இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வீடு தான் பார்க்க போறோம். என்னன்னா கண்டெய்னர் வீடு தான் பார்க்க போறோம். சோ கண்டெய்னர் வீடு அப்படின்னா இங்க உகாண்டால கடை வீடு எல்லாமே வந்து கண்டெய்னர்ல வந்து கட்டுவாங்க. உகாண்டால அதிகமா வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இங்க இருந்து கொண்டு போவாங்க. நிறைய கண்டெய்னர்ஸ் கிடைக்கும், அதனால அந்த கண்டெய்னரை வச்சே வீடு கட்டுவாங்க. இங்க உள்ள கிளைமேட்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹாட்டாலாம் இருக்காது. சோ வந்து இப்ப அது மாதிரி ஒரு இடம் தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் என்னடா பேக் சைடு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு, ஓப்பன்ல இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது கண்டெய்னர் மாதிரி உங்களுக்கு தெரியாது. சோ அதனாலதான் நாங்க பேக் சைடு நிக்கிறோம். பாருங்க ஜன்னல் இருக்கு. சோ வந்து கண்டெய்னர்னாலே நமக்கு வந்து எப்படி காத்து கூட போக முடியாது அளவுக்கு ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும். சோ இது கண்டெய்னர் வாங்கின பிறகு இந்த ஜன்னல்லாம் வந்து வைப்பாங்க. ஹாய் குட்டீஸ் எல்லாம் என்னைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, இப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் அப்படியே ஃப்ரண்ட்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே கண்டெய்னர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது வந்து ஒரு பில்டிங் தான். இப்போ அங்கேருந்து நாங்கள் பார்க்குறோன்னா இது ஒரு பில்டிங் மாதிரியே தான் இருக்கும். நான் வந்து இது இந்த கண்டெய்னர் கொண்டாந்து போட்டதுலேருந்தே நான் அந்த இடத்த வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்கேன். நார்மலாக இங்கே வந்து கண்டெய்னரில் வந்து ரெஸ்டாரண்ட்டு அதே மாதிரி வந்து ஆஃபீஸு எல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தேன்னா நிறைய கண்டெய்னர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அதுலயே அப்படியே நம்ம வீடு எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அதுல நிறைய வந்து வந்திருக்கு. ஸோ கடையெல்லாம் வந்திருக்கு. என்னென்ன கடை அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த கண்டெய்னரோட ஒரு பக்கத்தை பாருங்க, அழகா வந்து கட் பண்ணி, இது கட் பண்ணல, இது அதுலேயே கண்டெய்னரோட பேக் சைடு நமக்கு டோர் இருக்கும்ல, அது மாதிரி இந்த டோரை வந்து இவங்களுக்கு ஓப்பனா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல், இங்க உள்ள சாப்பாடு கிடைக்கும். அது 20 feet கண்டெய்னர். ஸோ இவ்வளவு தான் வரும் 20 feet கண்டெய்னர். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சீட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, கதவெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஹோட்டல். இப்போ நம்ம ஊரில் ஒரு இட்லி கடை அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இது வந்து டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓவன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னது டோஸ்ட் பண்ணுறதோ சிப்ஸ் பொறிக்கிறது வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, ஒரு செல்ஃப் இருக்கு. ஸோ கண்டெய்னர்லயே பாருங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. செமையா இருக்கு பார்க்கும்போது. எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைச்சதுன்னா, எங்க ஊர்லேருந்து நம்ம சென்னை வர்ற வழியில நமக்கு அந்த பைபாஸ் ஓரத்துல எல்லாம் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இதுவும் பின்னாடி பைபாஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அப்படி இருக்கும் இந்த இடத்த பார்த்தா. அடுத்து வந்து நம்ம பாக்குறது கண்டெய்னர் ஷாப் தான். இதுவும் கண்டெய்னர் கடை தான். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸு கடை. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாண வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இது வந்து எப்படின்னா ஆப்பிரிக்கன் ட்ரெஸ்ஸு. இது வந்து எப்படின்னா அவங்க என்ன ரிலீஜனாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ் போடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை நான் ஃபஸ்ட்டு பார்த்த புதுசில் நான் நினச்சேன் இதை வந்து புடவை அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் பார்க்குறேன் புடவை தான். ஆனால் வந்து அந்த புடவை கிளாத்தில் வந்து ஸ்கர்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸ்கர்ட்டுனா அப்படியே சுற்றி பாருங்க, அப்படியே சுற்றி இடுப்பில் ஒரு நாட்டு வச்சு கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது.
ஷால் ஓகே. ஆனா அவங்க கட்டிட்டு போகும்போது புடவை மாதிரியே இருக்கும். ஆனா இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது ஆக்சுவலி. இதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டுவாங்க. இது இங்க ஒரு கடை வந்து பூட்டி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு கடை தான் பாக்குறோம். இப்ப ட்ரெஸ் எல்லாம் வெளியில பொம்மைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ உள்ள நம்ம போய் பார்க்கலாம். இந்த இது இந்த கண்டெய்னரும் எப்படின்னா இதுவும் 20 feet கண்டெய்னர் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேல வந்து ஃபால்ஸ் சீலிங் போட்டிருக்காங்க. ஃபால்ஸ் சீலிங் போட்டு கீழே எப்படின்னா காங்கிரீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இரும்பு இருக்கும், அந்த கண்டெய்னர்ல இருக்கும்ல இரும்பு இருக்கும், அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு அது மேல வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. வித்தியாசமா இருக்குல்ல. இது வந்து ஒரு சின்ன பொட்டிக் ட்ரெஸ் ஷாப். இந்த கடைக்குள்ள வரவுமே எனக்கு ட்ரெஸ் பக்கம் கண்ணு போகல, ஹேண்ட்பேக் பக்கம் தான் கண்ணு போகுது. நான் ஆக்சுவலி கண்டெய்னர் வீடை காமிக்க தான் வந்தேன். ஆனால் இந்த கடையை பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது. ஸோ உள்ள வந்துட்டு ஸோ ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கண்ணாடியும் இருக்கு. இங்க உள்ளவங்களுக்கு ஹீல்ஸ் செப்பல் நல்லா பிடிக்கும்னு சொன்னேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. இதெல்லாம் எப்படின்னா இந்த ஷாப் வந்து மேக்ஸிமம் மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸும் அப்படி தான். இதுவும் பாருங்க செம்மையா இருக்கு. உங்களுக்கு தெரியாதானே சமையல், எனக்கு பிடிச்சிருக்கு இது. ஓகே, இது வந்து கல்யாண பொண்ணு போடுறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு ஹேண்ட்பேக் எல்லாம். இங்கே யுகாண்டால உள்ள பொருட்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது. இங்கே வந்தாலே நாங்கள் வந்து எல்லாரும் வாங்குறது அப்படின்னா மேக்ஸிமம் ஹேண்ட்பேக்ஸ் வாங்குவோம். ஊரோட எனக்கு இங்கே உள்ள ஹேண்ட்பேக்ஸ்லாம் நல்லா பிடிக்கும், நல்லா இருக்கும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பாருங்க அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அதனால வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இது ஃபுல்லாகவே. ஓகே, ஒயிட் எல்லாம் இருக்கு. என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவங்க மூணு நாள் மேரேஜ் நடக்கும். அதில் ஒரு நாள் மேரேஜ் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் நடக்கும், இன்னொரு நாள் வந்து சர்ச்சில் நடக்கும். அதுக்கு செம்மையாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ முஸ்லீமாக இருந்ததுன்னா அவங்க மாஸ்க்கு போவாங்க. ஸோ கிறிஸ்டியன் ட்ரெஸ் வந்து அந்த ஃபுல் ஏஞ்சல் ட்ரெஸ் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கண்டெய்னரில் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். ரொம்ப நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஹலோ, அவங்க மெயின் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஆனால் இது எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். கண்டெய்னருக்கு பின்னாடி ஒரு ரேக் மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து விண்டோலாம் கிடையாது, ஜன்னல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றும் அப்படியெல்லாம் வேர்க்கெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு கோல்டு நம்ம கிளைமேட் இருக்கும்ல, அதனால் வந்து வேர்வை வந்து தெரியலை. அழகாக ஒரு டிவி இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு டீ இப்போ அப்படின்னா இவ்வளோ பெரிய டம்ளர், மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ பெருசு ஒரு டீ. இவங்களுக்கு ஒரு டீனா இதுதான் ஒரு டீ. பிளாக் டீ, மில்க் டீ கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மில்க் டீ பிடிக்காது. ஸோ பிளாக் டீ தான் அவங்க விரும்பி குடிப்பாங்க. ஆனால் கப்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய கப்பு. நாங்கள் வந்து இது வாங்கினா ஒரு ஃபேமிலி நாலு பேர் இதை குடிச்சிருவோம். ஸோ கண்டெய்னர் வந்து அவங்க இங்கே உள்ளவங்க ஒரு கண்டெய்னரை வீடாகவும் மேக் பண்ணுவாங்க, கடையாகவும் மேக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து கடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இந்த கண்டெய்னரில் இது வந்து 20 feet கண்டெய்னர். இது ஒருத்தவங்களோட கடை, அடுத்து ஒருத்தவங்க 20 feet கண்டெய்னர், அது இன்னொருத்தவங்களோட. ஆனால் இதெல்லாம் அட்டாச்சாக இருக்குது. இது எப்படின்னா ஒருத்தவங்களோட இடம் தான், அவங்க கண்டெய்னர் வச்சு இந்த மாதிரி கடை கடையாக கட்டி விட்டுருக்காங்க. சும்மாத்தவங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கடையில் வந்து நிற்கிறேன், என்ன நான் ஒன்றுமே வாங்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்றே ஒன்று வாங்கலான் இருக்கேன். இந்த இதை அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு இருக்கேன். இது என்ன நினைக்கிறீங்களா, இது ஒரே ஒரு பெட்ஷீட் தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எவ்வளவு இதோட பிரைஸ் வந்து 220,000 சில்லிங்ஸ். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து நான் கணக்கு பண்ணிடுவேன், 4,400 ரூபாய். நம்ம ஊர் காசுக்கு 4,400 ரூபாய் இந்த பெட்ஷீட்டு. எவ்வளோ பெருசு பாருங்க.
அடுத்து அதுலயே சின்ன சின்ன பெட்ஷீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து 45-35 அப்படி இருக்கும். 45னா 45,000 சில்லிங்ஸ், அப்படின்னா 850 ரூபாய், 900 ரூபாய் அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து பெட்ஷீட்லாம் விலை கம்மி தான். நம்ம இன்னும் அந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் போனோம்னா கம்மியா கிடைக்கும். How much is this one, Sebu? 3,000. Namor kaskan the biscuit 60 ruba. It's cream biscuit. Eh? Oh, I want this one. Sugar. 1 kilo jeeni ide. Jeeni le pathinga nalla brown sugar irukum. Indha mari light brown sugar irukum. Nalla pure white inga andalavukku irukadhu. ஸோ நாங்கள் இதில் நல்ல ப்ரௌன் சுகர் தான் வாங்குவோம். ஆனால் இவங்க கடையில் இதான் இருந்துச்சு, அதனால இது வாங்குறேன். இது மினி சூப்பர் மார்க்கெட்னால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கு. ஆனால் இது மட்டும் நம்ம ஊர் மாதிரியே வச்சிருவாங்க ஃப்ரெண்டில் சாக்லேட்ஸ் எல்லாம். ஐபான் வெண்பாக்கு வேண்டாம், அதனால எங்க மூணு பேருக்கு மட்டும். ஹவ் மச்? சூப்பர் மார்க்கெட் வீடியோ போட்டாலே வந்து எனக்கு தான் செலவு வந்துடுது. ஆக்சுவலி நாங்கள் கண்டெய்னர் வீடியோ தான் எடுக்க வந்தோம், இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். 9,800. ஹியர் 10,000. 200 சில்லிங்ஸ். ஒரு கிலோ ஜீனி, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன், மூணு முட்டாய் வாங்கினேன், 200 ரூபாய். நம்ம ஊர்லயும் விலைவாசி அதிகம், இங்கேயும் அப்படிதான். இப்போ ஒன் ஸ்வீட். ஓகே, நாட் திஸ் ஒன், டூ ஸ்வீட். யூ கிவ் மீ திஸ் டைப். இது மட்டும் எங்க போனாலும் மாறாது. எனக்கு அவர் வந்து 200 சில்லிங்ஸ் கொடுக்கணும். 200 சில்லிங்ஸ் பேர்லாம் சாக்லேட் கொடுத்துட்டாரு. ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஹவு மச் ஆர் யூ பேயிங் மந்த்லி? பர் மந்த். ஓ ஓகே ஓகே ஓகே. அவர் சிம் எழுதி காமிச்சாரு 600,000 இந்த ஒரு கடைக்கும், அப்படின்னா 12,000 ரூபாய் வாடகை. ஆனால் இது பைபாஸ் ஓரம் இந்த கடை வந்து. இந்த பக்கமும் சிட்டிக்கு போகிறதெல்லாம் இந்த பல்ல தான் போவாங்க. தேங்க்யூ சார். இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கே போனாலும் வந்து கண்டெய்னரில் ஒரு கடை, கண்டெய்னரில் பாத்ரூம் டாய்லெட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், புக்கோட்டோ அப்படிங்கிற பிளேஸில் தான் இருந்தது. நான் நிறைய தடவை பார்த்துட்டு போயிருக்கேன். ஸோ எல்லாரும் நான் கொஞ்ச நாள் நினச்சிட்டே இருந்தேன் இதை நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் வந்தோம். இதுக்கு பார்க்கிங்லாம் இங்கே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுமையாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உகாண்டா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ஒரு தடவை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இங்கே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கண்டெய்னரில் ஒரு வீடோ ஒரு பில்டிங்கோ நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவு வரும் அப்படின்னா, இப்போ 20 ஃபீட் கண்டெய்னர் அப்படி இருந்தால் அவங்க ஃபுல் செட்டப் அதில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்துருவாங்க, டோர் வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு 270,000 ரூபாய் வரும் நம்ம ஊர் காசுக்கு. அதே மமாதிரி 40 ஃபீட் கண்டெய்னர் அப்படின்னா 420,000 ரூபாய் வரும் செலவு. அதை வந்து நம்ம ஒரு செட்டப் கொடுத்துருவாங்க, நம்ம அதை வேணும்னா ஒரு கடையாவோ ஒரு ஆஃபீஸாவோ நம்ம என்ன வேணாலும் அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம்.